வணக்கம். நிறைய பேர் ஐஆர்சிடிசி ஐடி வச்சுருப்பீங்க. ஐடி வச்சுருக்கவங்கெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஐஆர்சிடிசி ஐடி வச்சுருந்தா, அதாவது ட்ரெயின் டிக்கெட். ஆனால் மாதம் மாதம் அதே ஐடியில் நிறையா டிக்கெட் புக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து இந்தியன் ரயில்வேயின் சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லி சொல்லி ஒருவேளை அது மட்டும் இந்தியன் ரயில்வேக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் தான் ஐஆர்சிடிசி ஏஜெண்ட். ஓகேங்களா? ஐஆர்சிடிசி ஏஜெண்ட் ஆனால் நீங்கள் எவ்வளோ அன்லிமிட்டட் டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். ஓகேங்களா? ஒரு மாதத்துக்கு இத்தனை டிக்கெட் அப்படின்னு சொல்லி கணக்கு கிடையாது, எவ்வளோ டிக்கெட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜெண்ட்டுக்கு நான் ஏசி டிக்கெட், ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணால் 20 ரூபாவும் கமிஷனும், ஏசி டிக்கெட் புக் பண்ணால் 40 ரூபா கமிஷனும் ஏஜெண்ட்டுக்கு வருது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஏஜெண்ட்டாக எப்படி மாறுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதற்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள தொடர்பு கொள்ளணும். நிறையா சிஎஸ்சி மூலமாக ஏஜெண்ட்டாக உருவாகலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பேன் இயர்வை அப்படி சொல்லி அப்ளிகேஷன் இருக்குது, கன்ஃபார்ம் டிக்கெட் அப்ளிகேஷன் இருக்குது. இப்படி ஒவ்வொரு அப்ளிகேஷன் மூலமாகவும் நம்ம வருஷத்துக்கு 20 ரூபா அப்படி சொல்லி கட்டி ஏஜெண்ட்டாக மாறலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்காக, உங்களோட போக்குவரத்துக்காக நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, ஏஜெண்ட்டாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிறையா டிக்கெட் புக் பண்ணுறீங்க, கடை வச்சுருக்கீங்க, கடை வச்சுட்டு நிறையா டிக்கெட் புக் பண்ணுன்னா கண்டிப்பாக ஏஜெண்ட் ஆகி ஆகணும். அதுக்கு வருஷத்துக்கு 20 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம கட்டணும். ஓகேங்களா? கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, அந்த ஏஜெண்ட்டு இப்படி ஒரு கமிஷனை கொடுத்து ஏஜெண்ட் ஆக்கி விடுறாங்க. ஆனால் அந்த ஏஜெண்ட்டு ஆகிறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் செய்யும்போது உடனே அமௌண்ட் ரிட்டன் கிடச்சிரும். ஓகேங்களா? ஏஜெண்ட் ஆனால் அப்படிப்பட்ட ஏஜெண்ட் தான் உங்கள் ஏரியாவில் யார் யாரெல்லாம் அப்படி சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஏஜெண்ட்டை நீங்கள் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே, ஏஜெண்ட்டை நான் இப்போ வந்து காமிக்கிறேன், டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. ஓகேங்களா? ஏஜெண்ட்டு உங்கள் ஏரியாவில் யார் யார் அப்படி சொல்லிட்டு நான் வந்து இப்போ வந்து காமிக்கிறேன். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வெப்சைட்டு தான் இந்த வெப்சைட். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட்லேயே பின் பண்ணிக்கிறேன். இதில் உங்கள் ஏரியா பின்கோடை அடித்த உடனே உங்கள் ஏரியாவில் ஏஜெண்ட் யார் யாரெல்லாம் அப்படி சொல்லிட்டு வந்துடும். இப்போ நான் வந்து எங்கள் ஏரியா பின்கோடை அடிக்கிறேன்னே. ஓகே, இதுதான் எங்கள் ஊர் பின்கோடு. இதை நான் சர்ச் ஏஜெண்ட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். இதில் வந்து பின்கோடை டைப் பண்ணியாச்சு, இதில் சர்ச் ஏஜெண்ட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். நல்லா பார்த்துடுங்க, சர்ச் ஏஜெண்ட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். கொடுத்த உடனே எங்கள் ஏரியாவில் உள்ள, அதாவது எங்கள் ஊர் யார் யாரெல்லாம் ஏஜெண்ட்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஓகேங்களா? அவங்க கடை பேர், அவங்க ஒரு கடை வச்சுருந்தாங்கன்னா அவங்க கடை பேர் முதற்கொண்டு எல்லாமே டிஸ்பிளே ஆயிடுது. இது அவங்களோட பேர். ஓகேங்களா? இது அவங்க அட்ரஸ். ஓகேங்களா? அப்போ இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து டிக்கெட்டை புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பணம் உடனே ரிட்டர்ன் வந்துடும், கேன்சல் பண்ணுனா. ஓகேங்களா? ஆனால் அவங்க வந்து கேன்சல் பண்ணால் உடனே ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத உண்மையாக சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் அது உங்களுக்கு வந்து தெரியாமலாம் இருக்கும். நீங்கள் ஏஜெண்ட் தானே, உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடித்து சொல்லலாம். ஓகேங்களா? அவங்க வந்து உடனே வராது, ஒரு வாரம் கழிச்சு தான் வரும், 2 வாரம் கழிச்சு தான் வரும் அப்படி. ஆனால் அவங்க கேன்சல் பண்ணுனா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கட் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் தருவாங்க அப்படின்லாம் இருக்கலாம், அப்படிலாம் கிடையாது. ஃபுல் அமௌண்ட்டையும் ரிட்டர்ன் தந்துடுவாங்க ஏஜெண்ட் ஆனால். ஓகே, அப்போ உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் வந்து புக் பண்ணி இந்த மாதிரி கடை வச்சுருக்கீங்களே, இந்த மாதிரி ஓ இந்த கடை இருக்கா, ஆலிசுல் அப்படின்னு ஒரு கடை இருக்குது, இந்த கடையில் வந்து நான் புக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிடாமல், நியூ ஜெராக்ஸ்னு ஒரு கடை இருக்குது, இந்த கடையில் புக் பண்ணுறோன்னு வச்சுக்கலாமா, அவங்களுக்கு கேன்சல் பண்ணால் ஃபுல் அமௌண்ட் ரிட்டர்ன். ஓகேங்களா? ஏன்னா அவங்க ஒரு ஏஜெண்ட், ஃபுல் அமௌண்ட் ரிட்டர்ன். ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இப்போ கமிஷன் பிடிச்சிருந்தால் உங்களுக்கே தருவாங்க. அப்போ உங்களுக்கு ஐஆர்சிடிசியும் ஒரு 40 ரூபா கமிஷன் கொடுக்குது ஒரு ஏசி டிக்கெட்டாக இருந்தால், அப்புறம் உங்கள்கிட்டையும் ஒரு 100 ரூபா கமிஷன் அந்த மாதிரி பிடிச்சிட்டு தரும்போது அவங்களுக்கு இன்னும் லாபம். ஓகேங்களா? அப்போ ஏஜெண்ட் ஆகிறது எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறது இதிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ உங்கள் ஏரியாவில் யார் யாரெல்லாம் எந்தெந்த கடையெல்லாம் ஏஜெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல சர்ச் பண்ணி உங்கள் ஏரியா பின்கோடை சர்ச் பண்ணி சர்ச் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யார் யாருன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நீங்களும் ஒருவேளை ஏஜெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களே தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஏரியாவில் இருக்க ஏஜெண்ட்டுகளை தொடர்பு கொண்டு அவங்க மூலமாக நீங்களும் ஏஜெண்ட் ஆகலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏஜெண்ட்டுகள்லாம் ஆகிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் ஒரு நார்மல் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா
அதாவது ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் போனோம்னா உங்களுக்கு 20 ரூபா கமிஷன் ஆட்டோமேட்டிக்காக IRCTC இருந்து கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஏசி டிக்கெட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 40 ரூபா கமிஷன் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் கேன்சல் பண்ணுனா ஓகேங்களா, கேன்சல் பண்ணால் மணி உடனே ரீஃபண்ட் ஓகேங்களா, உடனே ரீஃபண்ட். உங்கள் ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிங்கன்னா உடனே ரீஃபண்ட். அதுவே நீங்கள் வந்து IRCTC ஐடி வச்சுருந்து நம்ம வந்து நார்மல் ஒரு ஏஜெண்டாக இல்லாமல் நார்மல் ஒரு பீப்புள் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரம் கழித்து தான் வந்து மணி ரீஃபண்ட் ஆகும், இவங்களுக்கு உடனே கிடச்சிரும் ஓகேங்களா. அப்போ ஏஜெண்ட் எப்படி வந்து செக் பண்ணுறது உங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணி செக் பண்ணி உங்கள் ஏரியாவில் யார் யாரெல்லாம் ஏஜென்ட் அப்படின்ட்டு இவங்களை தொடர்பு பண்ணிங்கன்னா நீங்களும் ஏஜென்ட் ஆகிடலாம் ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபைனலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து IRCTC ஏஜெண்டாக ஆவணுன்னு நினச்சிங்கன்னா இப்படி ஆயிருங்க, இல்லைனா IRCTC ஏஜெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பின்கோடை டைப் பண்ணி சர்ச் அகைன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏஜென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.